angel number nonna, in the number உங்களுக்கு ஞாபகம் வருது இந்த நம்பரை கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் வழியா உங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன இப்படி நிறைய விஷயங்களை தான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஹாய் ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க ஆர் பேசுறேன் நம்ம சிக்ஸ் சென்ஸ் YouTube சேனலுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா this is the time சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐகான் பெல் ஐயும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் சரி சொல்லுங்க நான் ஏஞ்சல் நம்பர் அப்படினு சொன்னேன்னா உங்களுக்கு என்னெல்லாம் நம்பர்ஸ் ஞாபகம் வருது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க also உங்க புரிதல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணனும்னு நினைக்கறாங்க என்ன விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கறாங்க சொல்லுங்க பாப்போம் ஏஞ்சல் நம்பர் அப்படினு சொன்னேன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஒரு சில பேர் அத ரெகுலரா பார்க்கறதே ஒரு லக் ஃபேக்டர்னு நினைப்பாங்க அத பார்த்தாலே ரொம்ப லக்கி இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைப்பாங்க ஒரு சில பேருக்கு தான் நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏஞ்சல் நம்பருக்கு தனியா பிளேலிஸ்டே இருக்குங்க போய் பாருங்க நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஏஞ்சல் நம்பருக்கும் என்ன அர்த்தம் ட்வின் ஃப்ளேம்ல இருந்து ஜெனரல் வரைக்கும் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் வழியா நீங்க புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க நம்பர்ஸ் எண்களே ஒரு விதமான ஆற்றல் எனர்ஜி ஃபார்ம் இது எல்லாருக்குமே தெரியும் நியூமராலஜின்றது எவ்வளோ பெரிய சயின்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு ஏஞ்சல் நம்பர் ஒரு நம்பரை நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் வழியாக உங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது உங்களுடைய அட்டென்ஷன் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க இந்த பிரபஞ்சம் எண்களை பயன்படுத்துது சரி முதல்ல நம்ம கிட்ட என்ன கம்யூனிகேஷன் தேவை நம்ம கிட்ட என்ன சொல்லணும் அப்படினு கவனிச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க உதாரணத்துக்கு மழை வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லார் வீட்லயும் பார்க்குற ஒரே விஷயம் ஈசல் இட் இஸ் an இண்டிகேட்டர் மழை பெய்ய போகுது துணியெல்லாம் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஈசலை நம்ம வீட்டில் பார்த்தாலே மழை பெய்ய போகுதுன்னு நம்ம புரிஞ்சுப்போம் இது ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரி 1000 உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஏங்க நீங்களே கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த மாதிரி இயற்கை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை நமக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு நம்பரை பார்க்குறீங்கன்னா அது உங்கள் லக்கி நம்பர்னு தெரிஞ்சுக்காமல் அந்த நம்பர் வழியாக இந்த பிரபஞ்சம் ஏஞ்சல்ஸ் உங்கள் ஸ்பிரிச்சுவல் டீம் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஐயோ என்னங்க சொல்கிறீங்க ஏஞ்சல்ஸ்ன்றீங்க ஸ்பிரிட் கைட்ஸ்ன்னு சொல்கிறீங்க எதுவுமே எனக்கு புரியல இப்போ நான் என்ன செய்கிறது உங்கள் சேனலுக்கு நான் புதுசு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்போது நம்ம சிக்ஸ்த்சென்ஸ் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சூப்பரான வீடியோ உங்களுக்கு இருக்கும் அதையும் தாண்டி ஸ்பிரிட் கைட்ஸ்னா என்ன ஸ்பிரிட் அனிமல்ஸ்னா என்ன அப்படின்னு ஸ்பிரிட் கைட் அப்படின்ற அந்த ஒரு வீடியோ எபிசோட்ஸுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எண்கள் வழியாக மட்டுமா நமக்கு தகவல் பரிமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையே ஃபெதர்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபெதர்ஸ் பார்க்கலாம் காயின்ஸ் பார்க்கலாம் வெளிச்சம் லைட் பார்க்கலாம் ரெயின்போ பார்க்கலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் இதில் ஒரு டைப் தாங்க ஆனால் நம்பர்ஸ் எப்போவுமே ரொம்ப பவர்ஃபுல் இப்போ கரண்டா உங்க லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு இனிமே என்ன நடக்க போகுது எதுல கவனம் செலுத்தணும் எதை விட்டு போகணும் இப்படி எல்லா விஷயமுமே ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இஃப் யூ பே அட்டென்ஷன் கவனம் செலுத்தினீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்க வாழ்க்கையில ரொம்ப மேஜிக்கலான மாற்றங்களை உருவாக்க முடியும் 11 11 11 11 இந்த நம்பர்ஸை நீங்க ரெகுலரா பாக்குறீங்கன்னா ஒரு எனர்ஜி ஃப்ளோ உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க புதிய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னங்க நானும் டெய்லியும் 1111 பார்க்குறேன் ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருது நீ கவனம் செலுத்து அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் ஒரு அட்டென்ஷனை தான் உங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்கங்க அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போது நீ கவனமாக இரு உஷாராக இரு அப்படின்றது தான் இந்த 1 அப்படின்ற நம்பர் நீங்கள் இந்த 11 11 11 11 இந்த நம்பர்ஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு ஒரு தனி கேட்டகரியே இருக்குது அதில் போய் பாருங்கள் 11 11 பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்காக இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆமாம் நான் 1111 ரெகுலராக பார்க்குறேன்னு 22 22 22 22 இந்த நம்பர்ஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் தேவை ஏதோ ஒரு இடத்துல அந்த சமநிலை மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றத அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். வேலைக்கு போயிட்டு குடும்பத்தையும் பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். இல்லை வேலையில் நிறையா கவனம் செலுத்தி உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் குறைபாடு வைக்கிறீங்க, கவனிக்க மாட்டுறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை ரொம்ப படிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்துறீங்க. எதில் கவனம் செலுத்தணுமோ ஏன் உங்கள் குடும்பத்தில் கூட இன்னும் நிறையா கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு அலாம் பெல்லா 2 அப்படின்ற நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ இந்த 22, 222 இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. அது எப்படி 22, 22, 222 இந்த நம்பர்ஸ் எல்லாம் ட்வின் ஃப்ளேமில் கனெக்ட் ஆகுது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியை பாருங்கள். ஏஞ்சல் நம்பர்ஸில் இந்த 22 அப்படின்றதுக்கும் ட்வின் ஃப்ளேமுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த 22 அப்படின்ற நம்பரை இல்லை 22, 222, 222 இந்த நம்பர்ஸை கண்டினியூஸாக பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆமாம் இந்த நம்பர்ஸை நான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 33, 333, 333 இந்த நம்பரை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெசிஷன், சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, வாயை திறந்து பேசுங்க. உங்களுக்கு என்ன முடிவுகள் எடுக்கணுன்றத, என்ன மாதிரியான முடிவுகள் நீங்கள் எடுத்தால் உங்கள் வாழ்க்கை பெட்டர் ஆகும், நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும், சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத, அந்த முடிவை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையோட முடிவுகளை இன்னும் நீ எடுக்க ஆரம்பிக்கலை, உனக்காக வேற யாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை அவர்களுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய முடிவு இருக்கு, இதற்கு முற்றுப்புள்ளி வை அப்படின்றது தான் நீங்க 3 அப்படின்ற நம்பரை கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் சொல்கிற ஒரு முக்கியமான மெசேஜ். இந்த 3ன்ற நம்பரை நீங்க ரொம்ப ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பத்தி யோசிக்கும் பொழுதே இந்த நம்பர் உங்க மனசுக்கு வருதா, அவங்க கண்ணில் தெரியுதா, அப்போ அவங்க உங்க கூடயே இருக்காங்க, அவங்களுடைய எனர்ஜி ஆற்றல் உங்களை சுத்தி தான் இருக்கு, அவர்களுடைய ஆத்மார்த்தமான பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பரை ரெகுலரா பார்க்குறீங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 3ன்ற நம்பரை நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 4 அப்படின்ற நம்பரை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்களா? 44, 444, 444 முதல்ல உன்னை பார்த்துக்கோ, உனக்கு நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோ, இது பெரிய மாற்றங்களுக்கான நேரம். எஸ், ஏன்னா 5 அப்படின்ற நம்பரே மாற்றம், பட் அந்த மாற்றத்துக்கு உங்களை தயாராக்க போகிறது இந்த நம்பர் தான். ஏன்னா எல்லா நேரமும் எல்லாருக்குமே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ, உனக்காக எப்போ நீ எதுவுமே செஞ்சுக்க ஆரம்பிக்க போகிற அப்படின்னு ஒரு அலாம் பெல் அடிக்கக்கூடிய நம்பர் இந்த 4. அதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கிறது தான் அழகு. நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது மற்றவர்களுக்கு முகம் சுளிக்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம், அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லை எண்ணங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், அதை கவனிக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு அப்படின்றது தான் இந்த 4 அப்படின்ற நம்பர் கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த 4 அப்படின்ற நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். 5, 5ன்ற நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கான்ஷியஸாக தெரிஞ்சே ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும், இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் அந்த மாற்றத்தை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் விளையாடும். மாற்றங்களுக்கான நம்பர் 5, 5ன்றது பயங்கர ட்ராவல், ஒரு பயணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரலாம், ஒரு ஜேர்னி. இந்த பயணம் வெளியில் தான் நம்ம ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வெளியில் போகணுன்னு கிடையாது. உங்கள் மனசில், ஆழ் மனதில் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் போகலாம், இல்லை புது விஷயங்கள் கற்றுக்கலாம், இல்லை தேவையில்லாத விஷயங்களை விட்டு புதுசு ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம். ஏதோ ஒரு விஷயங்க, ஆனால் ஒரு ஜேர்னி மாதிரி இந்த 5 அப்படின்ற நம்பர். ஒரு புதிய மாற்றமும் வாழ்க்கையில் வரப்போது, புதிய தொடக்கம், புதிய பயணத்துக்கு நீ தயாராகிரு அப்படின்றத சுட்டி காட்டுறது தான் இந்த 5ன்ற நம்பர். இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், உங்களுடைய ஹார்ட் சக்ரா அண்ட் த்ரோட் சக்ரா பிளாக்டாக இருக்கலாம். ஸோ இந்த நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை எப்படி அன்பிளாக் பண்ண முடியும்? இதுக்கான வீடியோஸ் நிறைய நம்ம யூடியூப் சேனலில் இருக்குங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் எப்படி இந்த மாதிரியான சக்ராஸை அன்பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு கம்ப்ளீட் வீடியோஸ் போட்டிருக்காங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் 5ன்ற நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சீக்வன்ஸாக இந்த 5 அப்படின்ற நம்பரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுங்கள். 6, 6, 6, 6, 6 6666 இந்த மாதிரியான நம்பர்ஸ் நீங்கள் ரொம்ப ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்று, உங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம். யூ மேக் த பெஸ்ட் பேரண்ட். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பெற்றோர் யாருன்னு கேட்டால் இந்த 6 அப்படின்ற நம்பரை ரெகுலராக பார்க்குறவங்க தான். இல்லை உங்கள் பிறந்த நாள் 6 அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு பெற்றோரை இந்த பிரபஞ்சம் பார்த்துருக்கவே முடியாது. அண்ட் ஆல்சோ உங்களுடைய கண்காணிப்பு, முறைகள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் முகசொலிக்கிறதா இருக்கும், கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் வீடு செமையாக இருக்குங்க. எப்போவுமே வீடு வீடை அழகாக மியூசியம் மாதிரி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆசை. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இதெல்லாம் தாண்டி மெட்டீரியலிஸ்டிக் ப்ளெஷர், உங்களுக்கு வந்து comfort ரொம்ப பிடிக்கும் சுகமா இருக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் luxury ரொம்ப பிடிக்கும் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குனா கூட எல்லாரையும் காட்டிலும் நீங்க வந்து அந்த 10 ரூபாய் பொருள் நீங்க வாங்குற அந்த 10 ரூபாய் பொருள் வந்து out of the world ஆ இருக்கும் ஏய் நீ எங்க வாங்குன நானும் அதே 10 ரூபாய்க்கு தான் வாங்குனேன் இந்த பாரு ஒன்னு எப்படி இருக்கு பாரு அப்படி கம்பேர் பண்ணி இவ மட்டும் எங்க இருந்து வாங்குறா அப்படி நீ யோசிக்கிற அளவுக்கு நீங்க வாங்குற பொருட்கள் மட்டும் எப்பவுமே class apart பொருட்கள் மேல் நிறைய ஆசை உண்டு சுகமா இருக்கணும்னு ஆசை கௌரவமா இருக்கணும்னு ஆசை சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை மெட்டீரியலிஸ்டிக் பிளஷர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ன்றது சூப்பர் நம்பர் சந்தோஷத்துக்கான நம்பர் இந்த நம்பரை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆற்றல் எனர்ஜி இன்னும் அதிகரிக்கும் இந்த நம்பரை ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க 6 அப்படிங்கற நம்பரை நான் கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கேன் 7 அப்படிங்கற நம்பரை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 77777777 இந்த மாதிரியான நம்பர்ஸ் நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஞானம் எல்லாத்தவடியும் அப்பாற்பட்டது உங்க ஞானத்தை வந்து நீங்க தினசரி வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கணும் உங்க சிந்தனைகள்லாம் மற்றவர்களை விட தாண்டி வேற ஏதோ ஒரு லெவல்ல இருக்கு நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு இன்னொரு அவேர்னஸ் ஒரு அட்டென்ஷன் கவனம் செலுத்தணும் உங்க வாழ்க்கையில இப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை கொஞ்சம் கவனிங்க கற்பனை நிறைய இருக்கு பட் அதுல கிளாரிட்டி இல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படினு கேட்டா ஒரு 10 விஷயம் சொல்வீங்க இல்ல இல்ல உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லனாலும் நீங்க 10 விஷயம் சொல்வீங்க ஒரே நேரத்துல 10 விஷயம் நமக்கு எப்படி கிடைக்கும் சோ கவனம் செலுத்து என்ன வேணும்ன்றதுல ஒரு கிளாரிட்டி இல்ல அந்த கிளாரிட்டிக்கு தேடி நீ போ அப்படின்றதுதான் சோ இந்த 777 அப்படிங்கற நம்பரை நீங்க ரெகுலரா பயன்படுத்தும்போது பண வரவு உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்க முடியும் இதுக்கு கம்ப்ளீட்டா ரொம்ப கிளியரான ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பார்த்துட்டு பலனடைங்க சோ இந்த 7ன்ற நம்பரை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க 7ன்ற நம்பரை நான் கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கேன் 8ன்ற ஏஞ்சல் நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 88888888 இந்த நம்பர்ஸ் நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல்ல நான் உங்ககிட்ட சொல்ல போறது இன்ஃபினிட்டி ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்ட போது நீங்க கொஞ்சம் உஷாரா கவனிக்க ஆரம்பிங்க அப்படின்றதுதான் ஆல்சோ இந்த நம்பரை நீங்க ரெகுலரா பாக்கும்போது பணம் 8ன்ற நம்பரே பணத்தை குறிக்கும் abundance நிறைவு எல்லாத்துலயுமே நிறைவு ஆரோக்கியமா நிறைவு பணம் செல்வம் நிறைவு சந்தோஷம் நிறைவு அந்த மாதிரி 8ன்ற நம்பர் அவ்வளோ பவர்ஃபுல் அதை நீங்க இன்னும் கவனிக்க ஆரம்பிக்கல அதை கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கிற அந்த விஷயத்தை உங்க வாழ்க்கையில உங்களால ஈர்க்க முடியும் அதே மாதிரி இந்த உடம்பு இந்த physical bodyல இருந்து ஒரு spiritual தேடல் உங்க மனசுக்குள்ள வந்துருச்சு ஒரு ஆன்மீக பயணத்துக்கு நீங்க தயாராயிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் இந்த 8ன்ற நம்பர் குறிக்கும் 9 இந்த நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கம்ப்ளீஷன் இறுதி முடிவு உங்களுக்கு சர்வீஸ்ல நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கலாம் மற்றவர்களுக்காக செய்யணும் அப்படின்ற எண்ணம் நிறைய இருக்கலாம் ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உங்களையும் தாண்டி தான் மற்றவர்களுக்கு சோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேமிச்சிக்கிட்டு மற்றவர்களுக்கு நீங்க செய்யணும் அப்படின்றது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க இந்த 9 அப்படின்ற நம்பர் இருக்கும்போது நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நிறைய கோபம் வருதா அப்போ 9 அப்படின்ற நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி ஈகோ ஏதோ ஒரு விஷயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின அடமா நிக்கிறீங்கன்னா கூட இந்த ஒரு நம்பரை நீங்க ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீ ரொம்ப அடம் பிடிக்கிற கவனம் செலுத்துற தேவையான விஷயத்தெல்லாம் நீ விட்டுட்டு ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காக இவ்ளோ கவனம் செலுத்துறியே இது இப்ப தேவையா இதுதான் பிரபஞ்சம் உங்ககிட்ட இப்ப கேக்குறாங்க நீங்க 9 அப்படின்ற நம்பரை ரெகுலரா பாக்குறீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க 0 இந்த நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 00000000 இது ஒரு நல் ஜோன் அப்படினு கூட சொல்லலாம் ஒரு புதிய இடம் புதிய மாற்றம் உங்களுக்கு தேவைப்படுது அதை தேடி போங்க ஏன்னா 5ன்ற நம்பர் மாற்றம் உங்களை தேடி வரும் 0ன்ற நம்பர்னா நீங்க அந்த மாற்றத்தை தேடி போகணும் புதிய பாதையை உனக்காக உருவாக்கிக்கோ இப்ப இருக்கிற பாதை வந்து உனக்கு வெறுமையை தான் கொடுக்கும் இது தேவையில்ல you are made for something else புதிய மாற்றங்களுக்காக நீ தயாராகும் பொழுது உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சோ 0 அப்படின்ற நம்பர் பார்த்தோனே ஐயோ இந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படினு யோசிக்காம புதிய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு ஏனா 0 க்கு அப்புறம் again நம்ம 1111 புதிய மாற்றங்கள் புதிய opportunities புதிய வாய்ப்புகள் இது எல்லாமே பார்க்கிறோம் இதற்கு நீ உன்னை தயாரா வெச்சுக்கோ அப்படின்ற அதுதான் இந்த பூஜ்யத்தோட அர்த்தம் இந்த 0 அப்படிங்கற நம்பரை நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் 0 அப்படின்றத கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுனா கண்டிப்பா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு thank you and bye from our and as always ஆமாங்க keep smiling